There are 100 families living near a lake in Asur Trichy district. After Tamil Nadu government announced to remove the housing nearby lake, all the electricity and road facilities had been stopped to them. These people fully depend upon the agriculture. Then how is it is possible to ask the people to go out to another place without giving them any job or housing facilities? நாங்கள் தலைமுறை தலைமுறையாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த இதுக்கு ரோடு இல்லைங்க, அந்த ஊருக்கு லைட்டு வசதி இல்லைங்க. அந்த தெருவுக்கு அந்த சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் அந்த தெருவுக்கு வசதியே இல்லைங்க. தண்ணி வந்து தேங்குதுங்க வீட்டுக்கட்டில், பிள்ளைங்கெல்லாம் போய் விளையாடுதுங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வருதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நைட்டில் படுக்கவே எங்களுக்கு பயமாக இருக்குங்க, அந்த பூச்சி பட்டு இதெல்லாம் வரும்னு எங்களுக்கு பயமாக இருக்குங்க. ஒன்றுமே செய்ய மாட்டுறாங்க. நாங்கள் ஈவதக்க கலெக்டர் தக்க செய்ச்சவங்க தக்க போயிட்டு வரோம், ஒன்றுமே கொடுக்க மாட்டுறாங்க. எங்களுக்கு இந்த ஏரி தண்ணி வர்ற வகையில் இருக்கிறீங்க, இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் பட்டா கொடுக்கலன்னா வேறு பக்கம் இடம் கொடுங்க, நாங்கள் போய் இருந்துக்கிறோம். எங்களுக்கு தேவை இப்போ அந்த இருக்கிற இடத்துக்குனாலும் ரோடு லைட்டு இதுதான் எங்களுக்கு வசதி செஞ்சு கொடுங்க. செய்கையில் வந்து எங்களை கையெழுத்து கும்பிட்றாங்க. இப்போ நாங்கள் போய் அவங்கள கையெழுத்து கும்பிட்டாலும் செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்க. So the head of the PWD has to consider the new land and housing facilities and all other basic need of the people to shift. This is Margaret Joji for India Hunger from Asur Trichy district.